நல்ல சிறுகதைகளை தொடர்ந்து கேட்க விரும்புபவர்கள் விஆர் ஷார்ட் ஸ்டோரிஸுங்கிற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிடுங்க. இப்போது மீண்டும் ஒரு சிறந்த கதையுடன் உங்களிடம் வந்திருப்பது உங்கள் அன்பு தோழி சுமதி. கதையின் பெயர் ராம்குமார் வித்தியாசமானவன். கதாசிரியர் எஸ் தாமோதரன். இரவு 10 மணிக்கு மேலே பேருந்து நிலையத்தில் இருக்கிற ஒரு மருந்தகத்தில் மருந்து வாங்கிட்டு இருந்தாராம் நம்முடைய கதாநாயகன் ராம்குமார். எதேச்சையாக திரும்பி பார்க்க அந்த நேரத்தில் ஒரு பெண் கையில் பெட்டியுடன் விழித்து கொண்டிருக்கிறாள். வயது 23 அல்லது 24 இருக்கலாம். சிவந்த நிறத்துடன் நாகரிகமாக இருந்தாலாம் அந்த பெண். இந்த நேரத்தில் இங்கேயே நிற்கிறா? மனது ஒரு பக்கம் கேள்வியை எழுப்பினாலும், யார் நின்றால் நமக்கென்ன என்று விட்டேற்றியாக இன்னொரு மனமும் சொல்லிச்சான். பேருந்து நிலையம் என்று சொன்னாலும் அது நிறுத்தம் என்று சொன்னால்தான் சரியாக இருக்கும். கோவையிலிருந்து அவினாசி செல்லும் தடத்தில் அங்கிருந்து சில நகர பேருந்துகள் அவினாசிக்கும், சில நகர பேருந்துகள் கோவைக்கும் செல்லும் தொலைதூர பேருந்துகள் இந்த இடத்தில் நின்று செல்லும். இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருந்த கிராமங்கள் நகரமாக வளர்ந்துள்ளன. அப்படி வளர்ந்த சக்தி நகரில் நாளை ஒரு இன்டர்வியூக்கு தயார்படுத்தி கொண்டிருந்தவன் தான் நம்முடைய கதாநாயகன். கடும் தலைவலி காரணமாக மாத்திரை வாங்கலாம் என்று வந்தவன் மாத்திரை வாங்கிய பின் திரும்பும் பொழுது இந்த பெண்ணை பார்க்குதுகான். இவளை இதுவரைக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கோமா என்று யோசனை செய்து பார்த்தான். ஞாபகம் வரல. சரி விடு என்று வண்டியை நிறுத்தும் இடத்திற்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் செஞ்சவன் அனிச்சையாக அந்த பெண்ணை திரும்பி பார்க்கிறான். அந்த பெண் அவனிடம் ஏதோ சொல்ல நினைப்பது போல் நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் அவன் எங்கே கிளம்பி விடுவானோ என்ற துடிப்பும் தெரிந்தது. இவனுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. இப்பொழுது அப்படியே வண்டியை எடுத்து சென்று விடலாமா? அப்புறம் இரவு முழுக்க மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்குமே. அதற்காக அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து அவபாட்டுக்கு அவனோட கிளம்பிட்டா? அதை விட பெரிய தொல்லை வேற எதுவுமே இல்லையே. இருதலைக்குள்ளி எலும்பு போல் ஆனான் நம்முடைய கதாநாயகன். இப்பொழுது அந்த பெண் மெல்ல நகர்ந்து அவனிடம் வருவது தெரிந்தது. இவனுக்கு என்ன செய்வது என்று திகைத்து வண்டியில் உட்கார்ந்த நிலையிலேயே இருக்கிறான். சார் அழைத்த அந்த பெண், சார் நான் கோயம்புத்தூர் போனோம், தெரியாமல் இதுதான் கோயம்புத்தூர் என்று இறங்கிட்டேன். இறங்கின பின்னாடி தான் தெரிஞ்சது கோயம்புத்தூருக்கு இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குன்னு. இந்த இடம் எனக்கு புதுசு, அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் இங்கே நின்றுட்டு இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்த பஸ் வர வரைக்குமாவது என் கூட நின்றுட்டு போங்களேன் என்று கேட்டாள். இவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. அவள் சொல்வது உண்மைதான். ஆட்கள் நடமாட்டம் குறைய குறைய இந்த பெண்ணின் பாடு திண்டாட்டம்தான். என்ன செய்வது? அதற்காக இவளுடன் இந்த இடத்தில் நிற்பதற்கும் சங்கடமாக இருந்தது. கொஞ்சம் நில்லுங்க. தன் கைபேசியை எடுத்தவன் வீட்டுக்கு ஃபோன் அடித்தான். அப்பா தான் எடுத்தார். அப்பா அப்பா என்று இழுத்தான். என்னடா இந்த நேரத்தில் வெளியில் என்ன பண்ணுற? நாளைக்கு இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்த. நேரத்தில் வந்து படுத்தா தானே காலையில் இன்டர்வியூக்கு போக முடியும் சொல்லிக்கொண்டே போனார் அப்பா. மீண்டும் அப்பா என்னடா என்று கேட்டார். என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் நாளைக்கு இன்டர்வியூவுக்கு அதே கம்பெனிக்கு போகிறவங்க, இங்கே வந்து இறங்கிட்டாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா? கொஞ்ச நேரம் மௌனம். அம்மாவிடம் ஏதோ பேசுவது கேட்டது. அம்மா கொடுங்க ஃபோனை என்று கேட்பதும் கேட்டது. ஏண்டா அந்த பொண்ணு இங்கே வரணும்னு இதுவரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. இல்லைம்மா, இப்போ தான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், இறங்கி நம்ம வீட்டில் தங்கிட்டு காலையில் போயிடுவாங்க என்று சொன்னான். அதுதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வரலாமான்னு கேட்குறேன். சரி சரி, பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சேரு. அம்மா ஃபோனை வைத்தாள். ஹப்பா என்று மூச்சு வாங்கியவன், எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தூங்கிட்டு காலையில் கிளம்பிடுங்க. உங்களுக்கு நாளைக்கு கோயம்புத்தூரில் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னா அதையே சொல்லிடுங்க. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே 4-5 பேர் இவர்களை சுற்றி நோட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள். இனிமேல் இங்கிருந்தால் தேவையில்லாத குழப்பம் வரும் என்று நினைத்தவன் சரி ஏறுங்க என்று அவளை அழைத்து கொண்டு விரைந்தான். அந்த பெண் சற்று நிம்மதி அடைந்தவள் போல் இருந்தாள். வாசலில் அப்பாவும் அம்மாவும் நின்றுட்டு இருந்தாங்க. வாம்மா என்று அழைத்தார்கள். அம்மா அடுத்த நொடியே, ஏமா நேரத்தோட கிளம்பி வரமாட்டியா? வயசு பொண்ணு இந்த நேரத்துக்கு வந்து இறங்கினா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஆரம்பித்து விட்டாள். அப்பா சரி சரி, அந்த பொண்ணு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சாப்பிட வச்சு சீக்கிரம் படுங்க, நாளைக்கு காலையில் இன்டர்வியூ இருக்குது என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டார். ராம்குமார் நீங்கள் என் ரூமில் படுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு முன்னரை ஹாலில் வந்து படுக்கை விரித்து படுத்து கொண்டான். அவனது தலைவலி மாத்திரை போடாமலே காணாமல் போய்விட்டது. படுத்தவன் ஆச்சரியப்பட்டு கொண்டான்.
அரை மணி நேரத்தில் என்னெல்லாம் நடந்துருது. இந்த பெண் யாருன்னே தெரியாது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் என்று தெரியவே தெரியாது. எப்படியோ அந்த பெண்ணை ஒரு இக்கட்டிலிருந்து காப்பாற்றி விட்டோம் என்று திருப்தியுடன் உறங்கி போனான். காலையில் இருவருமே ஒன்றாக கோவை செல்லும் பேருந்தில் ஏறினர். இவனே இருவருக்கும் பயணச்சீட்டு எடுத்துக்கொள்வதாக சொல்லி பின்புறம் ஏறிக்கொண்டான். கோவை சென்றவுடன் அந்த பெண் நன்றி கூறி விடை பெற்றாள். அவளை பற்றிய விவரங்கள் எதுவும் ராம்குமாருக்கு தெரியாது. இன்டர்வியூக்கு செல்வதால் அவனுக்கு அதையெல்லாம் கேட்க நேரமில்லை. போன பிறகுதான் நினைத்தான், அடடா போன் நம்பராவது வாங்கியிருக்கலாம். சரி, இன்டர்வியூ நடக்கும் கம்பெனிக்குள் நுழைந்தவன் அனைத்தையும் மறந்து விட்டான். அவன் அழைப்பிதழ் காட்டியவுடன் முன்னால் உட்காரச் சொன்னார்கள். பேரை கூப்பிடும்போது வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். காத்திருக்க ஆரம்பித்தான். அவனுடன் இப்போது ஒரு 10 பேருக்கு மேல் சேர்ந்து விட்டனர். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொருவராக கூப்பிட ஆரம்பித்தார்கள். இவன் உள்ளே சென்றவுடன் ஆச்சரியப்பட்டான். கேள்வி கேட்பதற்காக உட்கார்ந்திருந்த மூவரே நேற்று இரவு அவன் வீட்டில் தங்கிய பெண் அமர்ந்திருந்தாள். மனதை பதில் சொல்ல தயார்படுத்தி கொண்டான். கேள்விகள் மூவரிடமிருந்தும் வர முடிந்தவரை பதில் தந்தான். எல்லோரையும் காத்திருக்க சொன்னார்கள். ராம்குமார் உட்பட மூவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார்கள். தேர்வு பெற்றவர்களில் ராம்குமாரை தவிர மற்றவர்கள் சந்தோஷப்பட்டனர். ராம்குமார் மெல்ல எழுந்து தேர்வு பெற்றவர்கள் பெயரை வாசித்தவரிடம் சென்று, சார், தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இங்கே வேலை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் என்றான். அவர் வியப்புடன், என்ன சார், உங்களை விட மற்றவங்களாம் நல்லா பண்ணியும் உங்களைத்தான் எடுக்கணும்னு அகல்யா மேடம் ரொம்ப வற்புறுத்தினாங்க, நீங்கள் என்னடானா வேண்டாங்கிறீங்க? அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார், வரேன் சார். சுற்றியுள்ளோர் அவனை யார் இவன், பைத்திக்காரனா இருப்பான் போல என்பது போல பார்த்தார்கள். அவன் செய்தது சரியா தவறா என்பது அவனுக்கு புரியவில்லை. ஆனால் மனதால் மட்டும் அவன் கம்பீரமாக உணர்ந்தான். இப்படித்தான் இல்லைங்களா, ஒரு சிலர் தங்களுடைய உதவிக்கான பதில் உதவியை எதிர்பார்ப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. உதவி என்பது உதவியாக மட்டும் இருக்க வேண்டும். அதுதான் மனதிற்கு நிறைவு தரும். எப்போது நாம் அதற்கான பதிலீடை பெற்றுக்கொள்கிறோமோ அங்கு நம்மிடம் கம்பீரம் குறைந்துதானே போகும். இப்படிப்பட்ட மக்கள் இன்னும் நமது சமுதாயத்தில் உலவிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நன்றி கூறி விடை பெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி சுமதி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வி ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ். உங்களுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.